ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும், உன் மனசுக்கு கவலைகளை கொடுக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இன்று இரவோடு இரவாகவே முடிவுக்கு கொண்டு வந்து நாளை வியாழன் நாளில் நீ உன் முகமும் உள்ளமும் மகிழக்கூடிய வகையில் நல்ல செய்தியை, சந்தோஷ செய்தியை கேட்கும்படி எல்லா வேலைகளையும் நான் சிறப்பாக செய்து முடித்து விட்டேன் என் செல்லமே. உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாய் அமைத்து கொடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் நானே செய்து விடுகிறேன் என் செல்லமே. அற்புதங்கள் நிகழக்கூடிய நாளை வியாழன் நாளிலேயே உன் சாயப்பா நான் ஒன்று ஆசீர்வதிச்சு எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தவாறு நடத்தி கொடுக்கப் போகிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாத. என் மேலே நீ எந்த அளவுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட உனக்கு என்னுடைய சக்தி என்னங்கிறதையும், என்னுடைய அற்புதத்தால் உன்னுடைய கஷ்டங்களை எவ்வளவு சுலபமாக தீர்க்க முடியும் என்பதையும் உணர்த்துவதற்கான நேரம் வந்துடுச்சு. உன்னுடைய கவனமும் சிந்தனையும் என்னை நோக்கியே இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய கவலைகளையெல்லாம் நான் தீர்த்து வச்சு உன் மனசு கஷ்டப்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சிருவேன். இனிமே நீ கவலைப்படும்படி எந்த விஷயமும் நடக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் என் செல்லமே. யார் ஒருவருக்கு பொறுப்பாளரும் பாதுகாப்பாளரும் உதவி செய்பவரும் உறவுகளும் இல்லையோ அவர்களுக்கு தான் நான் முதல்ல ஆதரவு தருவேன். அப்படிதான் என் அன்பு பிள்ளையான உனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லாம, உனக்கு பொறுப்பாகவோ பாதுகாப்பாகவோ எதுவும் நல்லது செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லாம நீ கஷ்டப்படுறத பார்த்ததால உனக்கான உதவி செய்ய ஓடி வந்திருக்கேன். உன் கஷ்டங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு மனிதர்கள் உதவவில்லை என்றால் என்ன? உன் சாயப்பா நான் உனக்கு உறுதுணையா இருப்பேன். நாளைக்கே உன் மனசு சந்தோஷப்படக்கூடிய வகையில உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு நீ மன மகிழும்படி நல்ல செய்தி உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்காக உதவி செய்வதற்காக தானே இப்போது ஓடி வந்துள்ளேன். இன்பங்களும் நல்ல விஷயமும் நடந்தால் நீ மனசு சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறாய். துன்பங்கள் வரும்போது மனம் வருத்தப்பட்டு வேதனை அடைகிறாய். இது எல்லாமே மனித இயல்புதான். என்னுடைய திருவிளையாடலை இப்போது உன் வாழ்க்கையில் நடத்தி முடிச்ச நான் இதனால் வரை நீ அனுபவித்த துன்பங்களையும் மறக்கடிக்கும்படி செய்யப்போகிறேன். உன் உடல் நல குறைபாட்டையும், உன் மனசுக்குள்ளே இருக்கிற வழியையும், உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நிர்மூலமாக்கி எல்லா வகையிலும் உன்னை பாதுகாப்பேன் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில் துக்கமும் துயரமும் பயமும் பதட்டமும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் என் மேலே விசுவாசத்தோடு இருக்கிற உனக்கு உன் துக்க நாட்களை நான் முடிச்சு கொடுக்குறேன். உனக்கு எல்லா சமயங்களிலும் நான் உறுதுணையாக இருப்பேன்னு வாக்கு கொடுத்தபடியே உன் மனசுலையும் வாழ்க்கையிலையும் இருக்கிற கஷ்டங்களையெல்லாம் காற்றோடு காற்றாக கரைச்சி விடப்போகிறேன். நான் ஆசீர்வதித்து கொடுக்கிற முதியையெல்லாம் உன் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோ. அதை நித்தமும் நெற்றியில் வைத்து கொண்டு நீ வெளியில் செல்லும்போது எந்த துன்பமோ துஷ்ட சக்தியோ உன்னை அணுகாமல் நான் பாதுகாப்பேன். தைரியமாக இரு என் செல்லமே. என்ன நடக்குமோன்னு பயப்படுறதையும் வருத்தப்படுறதையும் விட்டுட்டு பொறுமையாக உன் வேலைகளை செய்தாலே போதும். நீ என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கும் போது உன் கண்களிலிருந்து கண்ணீர் என்பதே வரக்கூடாது. நான் உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோடு புன்னகையோடு உனக்கான வேலைகளை செய்து கொண்டே இரு. நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் நிச்சயம் வெற்றிகரமாக கைகூடி வரும்படி நான் செய்து காட்டுவேன். என்னுடைய ஆசீர்வாதமும் அனுகூலமும் உனக்கு என்றும் என்றென்றும் நிரந்தரமாக இருக்குமேன் தங்கமே. நீ தேடி தேடி சென்ற விஷயங்கள் எல்லாம் இப்போது தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். நான் உனக்காக கொடுக்கிற விஷயங்களையெல்லாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு நாளை வியாழன் நாளில் என்னை பார்க்க வருவாயா? உனக்காகவே நான் வழிமேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருப்பேன். உன்னால் முடிஞ்சா வந்து பாரு. அப்படி இல்லைனா என் அன்பு பிள்ளையான உனக்காக நான் வந்து உன்னை பார்ப்பேன். நீயிடம் கேட்ட விஷயங்களையும் உன் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். உனக்கு செய்யாமல் ஒரு அப்பாவாக வேறு யாருக்கு போய் நல்லதை செய்யப்போகிறேன்? நிச்சயம் நீ எதிர்பார்த்த நல்ல தகவல் உன் செவிகளில் வந்து தேனாக பாயும். ஓம் சாய்.